அடிச்சு புருஷன் குரோம்பேடு ஹாஸ்பிட்டல்லாம் இருந்துட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இங்க வந்துட்டு இருக்காங்க. நாலு தடவை பள்ளிக்கரணை ஸ்டேஷன் உங்களை எல்லாத்தையும் குண்டோட அப்படியே தூக்கி கன்னியாகுமரி திருநெல்வேலியில அடிச்சிடும் பாத்துங்க. ரைட்டர்ல இருந்து கான்ஸ்டபிள் இருந்து இன்ஸ்பெக்டர் வரணும் எல்லாரும் அங்க போய் நீங்க அவ்வளவு அந்த தனுஷ்கோடியில அலைய நீங்க இருப்பீங்க நீங்க ஓவர். சரியா நடவடிக்கை எடுக்காம சும்மா வெட்டித்தனமா நீங்க வேற ஏதாவது வேலையை பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கூண்டோட எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் பாத்துங்க. ஓவர். நாலு தடவை இங்க வர்றா நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. என்ன என்ன ஸ்டேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க காவலர்கள் என்னங்க? நீங்க பொதுமக்கள் சேவகர்கள் பொதுமக்களை துன்புறுத்துறதுக்கு நல்லா இருக்கீங்களா நீங்க? சைபர் கிரைம் சம்பந்தமா புகார் வந்துச்சுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்தானா உடனே போட்டு சிஎஸ்ஆர் கொடுத்தோட சொல்லு, மற்றபடி அதை அப்படியே பின்னாடி டிரான்ஸ்பர் பண்ணலாம். எல்லார்ட்டையும் இங்கே அனுப்பிச்சி விட என்ன சைபர் கிரைம் ஏதாவது போனா உடனே இங்கே அனுப்பிச்சி விட. அங்கே போவோம் ஹெட் குவார்டர்ஸ் போனா எங்கே போவான் ஹெட் குவார்டர்ஸ்? வந்தவனை குறையோட வர்றவனை உட்கார வச்சு பெட்டிஷனை வாங்கி அனுப்பிச்சி விடுங்க. என் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான், வந்த உடனே போ இங்கே போ அங்கே போன அலைக்கழிக்காதீங்க. என்னை பொறுத்தல வந்து வேலை ஒழுங்கா பார்க்கணும். என்னுடைய ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி அதர் திங் எக்ஸெப்ட் தி குட் ஒர்க் ஃப்ரம் யூ ஆல். இல்லைன்னா எனக்கு வந்து நான் வந்து எராட்டிக் பர்சன், நல்லா இருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா கூண்டோட தூக்கிடுவேன். எல்லாத்தையும் ரொம்ப மோசமான விலையில் இருக்கும். ஆல் ஸ்டேஷன்ஸ் ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.